குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா, மகிழ்வோடு கற்போம் இரண்டு மெய்யெழுத்துக்களில் வல்லினம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வல்லினம், கசட தபர வல்லினம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த வல்லின எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொன்னோம்? வல்லின எழுத்துக்கள் சொன்னோம். அந்த வல்லின எழுத்துக்களில் பெயர்களை ஒன்று ஒன்றையும் நம்ம பார்த்தோம். வல்லின எழுத்துக்கள் பெயர்களையும் ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது என்னென்னா, அதனுடைய உரிய படத்தை இணைப்போம். என்னது என்ன பார்க்கணுன்னா, உரிய படத்தை இணைப்பு. இப்போ என்ன பண்ணணும் நம்ம? இப்போது இக்குக்கு இணையான படத்தை நம்ம இணைக்கணும். என்னது இக்குக்கு இணையான படத்தை நம்ம இருக்கணுங்கன்னா, சக்கரம் இருக்குது, இலை இருக்குது, அம்மி இருக்குது. ஆனால் இதுக்கு கரெக்டான படம் சக்கரம். இதில் என்ன இருக்குது? இக்குன்ற மெய்யெழுத்து இருக்குது. அப்போ நம்ம பண்ணோம், இதோட இதை ஜாயின் பண்ணிடணும். அடுத்த பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நான் கொடுத்துருக்காங்க, மஞ்சள் இருக்குது, நீச்சல் அடிக்கிறாங்க, மீன் இருக்குது. என்ன இருக்குது? மஞ்சள், நீச்சல், மீன். அப்போ நம்ம இந்த இச்சுன்ற மெய்யெழுத்தை இந்த நீச்சல் இருக்குது இல்லைங்களா, இதோடு நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சுங்களா. அடுத்ததாக பார்த்தா இட்டு. அடுத்த என்ன மெய்யெழுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்டு. இட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இங்கே? பட்டம், யானை, அப்புறம் என்ன ஒரு பொம்மை பேக் ஒன்று இருக்குது இல்லைங்களா. அப்படினது பேக் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ண, இதோட என்ன பண்ணிங்கன்னா, பட்டம். என்னது? பட்டம் தான் இதுக்கு கரெக்டான மேட்ச்சு. நம்ம இதோட ஜாயின் பண்ணிடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செடி இருக்குது, புத்தகம் இருக்குது, தவளை இருக்குது. இப்போ இங்கே என்ன மெய்யெழுத்து இருக்குது? இத்து. என்ன இருக்குது? இத்துன்ற மெய்யெழுத்து இருக்குது. இப்போ நம்ம இத்துன்ற மெய்யெழுத்துக்கு எது கரெக்டான மேட்ச் பார்த்தீங்கன்னா, செடியிலையும் வராது, தவளையும் வராது. அப்போ இத்துன்றது இந்த புத்தகம்ன்றத இதில் தான் இருக்குது. இந்த பெயரில் தான் புத்தகன்ற பெயரில் தான் இத்துன்ற மெய்யெழுத்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்பு. இதுக்கப்புறம் என்னது? இப்பு. இப்புன்ற மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலி இருக்குது, இட்டலி இருக்குது, அடுப்பு இருக்குது. என்ன இருக்குது? எலி, இட்டலி, அடுப்பு. இப்போ என்ன பண்ண, நம்ம எலியிலையும் மேட்ச் ஆகாது, இட்டலிலையும் மேட்ச் ஆகாது. இதில் இப்புன்றது அடுப்புன்ற இல்லைங்களா, இதில் தான் என்ன இருக்குது? இதில் நம்ம மேட்ச் பண்ணோம். என்ன பண்ணோம்? இப்போ அடுப்போடு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இரு. இருன்ற மெய்யெழுத்து இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, புற்று, ஆடு, குடை. என்ன கொடுத்துருக்காங்க? புற்று, ஆடு, குடை. இப்போ நம்ம அந்த இருன்ற மெய்யெழுத்து இதில் பார்த்தீங்கன்னா, புற்றுன்றதில் தான் இருக்குது. என்ன இருக்குது? இருன்ற மெய்யெழுத்து, புற்றுன்ற இந்த பெயர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த புற்றோ இதை மேட்ச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்? இக்குன்ற மெய்யெழுத்து சக்கரத்தில் இருக்குங்களா, அதை மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இச்சின்ற மெய்யெழுத்து இருக்குது, நீச்சல்ன்றதுல இருக்குங்களா, இப்போ நம்ம இதோட இதை மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இட்டுன்ற மெய்யெழுத்து பட்டன்ற பெயரில் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண, இதோட நம்ம இந்த பட்டத்தோட மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இத்து. என்னது? இத்து. அப்போ நம்ம இருக்குது புத்தகம். புத்தகத்தில் என்ன இருக்குது? இத்துன்ற மெய்யெழுத்து இருக்குங்களா. அப்போ என்ன பண்ண, நம்ம இதோட இதோட மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுப்பு. என்னது? அடுப்புக்கு இந்த அடுப்போட இங்கே மேட்ச் பண்ணி, இப்போன்ற மெய்யெழுத்து இதில் இருக்குது, அடுப்புன்ற வார்த்தையில் இருக்குது இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இதோட மேட்ச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, மூணு கொடுத்தாங்க, புற்றையும் என்ன பண்ணணும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னது? இதுவும் என்னது? மேட்ச் பண்ணுறது தான். நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன பண்ணணும், இந்த மெய்யெழுத்துங்களோட மேட்ச் பண்ணி. இக்கு எதில் இருக்குது? முறுக்கு. இச்சு எதில் இருக்குது? இச். எலுமிச்சை. அடுத்து இப்பு, உப்பு. அடுத்து இத்து, மத்து. அடுத்த பார்த்தீங்கன்னா, இட்டு, பெட்டி. அடுத்து என்ன இருக்குது? கடைசியாக இருக்கிறது இரு. என்னது? வெற்றிலை. என்னது? வெற்றிலை. நம்ம என்ன பண்ண, இப்போ மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் இருக்குது. என்னது? ஆக்டிவிட்டீஸ். என்னது இது? நம்ம படம் வரணும். என்னது? ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம், படம் வரைஞ்சாலும் அதே மாதிரி என்ன பண்ணணும். இப்போது இங்கே என்னென்ன மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க? இட்டு, இக்கு, இத்து, இப்பு, எரு, இச்சு. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கரெக்டான பிக்சருங்க நடுவில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க? இக்குனா கொக்கு. என்னது? இக்குனா கொக்கு. அப்புறம் என்னது? இப்புன்னா, சாரி, இட்டுனா பட்டம். அடுத்தது என்ன கொடுத்துருங்க? இத்து, நத்தை. இத்தனை என்ன வரையணும்? நத்தை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்பு. என்னது? இப்பு கொடுத்துருக்காங்க, சீப்பு. அடுத்து இரு. அப்போ என்ன பண்ண, புற்று. அடுத்து இச்சு, குச்சி. இந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சி அனுப்புனீங்களா மேம்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிரப்பு. வேணுங்க என்ன இருக்குது? இங்கே இப்போ நம்ம எழுத்து போட்டு நிரப்பணும். கோ இருக்குது, இது என்ன பிக்சர்? இது கொக்கு. அப்போ இங்கே என்ன போடணும்?
இக்கு என்னது இக்குன்ற மெய்யெழுத்து போடணும். இங்கே என்ன இருக்குது, வா இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இத்துன்ற மெய்யெழுத்தை போடணும். இது கற்றாழை, இது என்னது கற்றாழை, இர் க இர் ட்ரா ழை கற்றாழை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூட்டு, பூ இட்டுன்ற மெய்யெழுத்து போடணும், பூ இட்டு. அடுத்து அச்சாணி, என்ன போடணும், இச்சுன்ற மெய்யெழுத்து போடணும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா சீப்பு, இப்புன்ற மெய்யெழுத்தை போடணும். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டோவியம், என்னது கோட்டோவியம் அழகாக என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அழகாக ட்ரா பண்ணி மேம்க்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண, ஓகேங்களா? தேங்க்யூ.